புல்லாங்குழல். புல்லாங்குழல் மிகவும் தொன்மையான வரலாற்றுடைய ஒரு இசைக்கருவியாகும். உலகின் எல்லா பாகங்களிலும் காணப்படும் இது துளைக்கருவி வகையை சார்ந்தது. இவற்றில் கையினால் துளையிடப்பட்ட துளைகள் கொண்ட பழங்கால புல்லாங்குழல்கள் கிடைத்துள்ளன. இப்புல்லாங்குழல்கள் ஐரோப்பாவில் நவீன கால மனிதனுக்கு முந்தைய காலத்தில் இருந்தே வளர்ந்துள்ள ஒரு இசை பாரம்பரியத்தின் சாட்சியாக உள்ளது. இந்த சமயத்தின் ஒரு முதன்மை கடவுளான கண்ணன் புல்லாங்குழலை கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. புல்லாங்குழல் புல் இன வகையான மூங்கில் மரத்தினால் செய்யப்படுகின்றது. இதனால் இதற்கு புல்லாங்குழல் என்ற பெயர் ஏற்பட்டது. இளமையும் மூட்புமின்றி நடு வளர்ச்சி உடைய மூங்கில் மரத்தை வெட்டி நிழலிலே ஓராண்டு காலம் வைத்து அதிலிருந்து குழலை செய்வார்கள். சீரான விட்டமுடைய ஒடுங்கிய மூங்கில் குழாயில் வாயினால் ஊதி இசை எழுப்புவதற்காக நுனியில் ஒரு துளையும் விரல்களினால் மூடி திறப்பதன் மூலம் இவ் இசையை ஒலியை வெவ்வேறு சுரங்களாக மாற்றி எழுப்ப உதவும் குறிப்பிட்ட எண்ணிக்கையுடைய பல்வேறு துளைகளையும் கொண்ட எளிமையான கருவியாக இது உள்ளது. இப்புல்லாங்குழலை சமுதாயத்தில் எல்லா தரப்பினருக்கும் இலகுவில் கிடைக்கக்கூடியதாக உள்ளது. புல்லாங்குழலில் உள்ள துவாரங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். புல்லாங்குழலின் நீளம் 15 அங்குலம், சுற்றளவு 3 அங்குலமும் ஆகும். இதன் இடப்பக்கம் மூடப்பட்டிருக்கும், வலப்பக்கம் திறந்திருக்கும். குழலில் மொத்தமாக 9 துளைகள் உண்டு. வாய் வைத்து ஊதப்படும் முதல் துளைக்கு முத்திரை அல்லது முத்திரை துளை என்று பெயர். இத்துளை மற்ற எல்லா துளைகள் ஒவ்வொன்றுக்கும் நடுவில் உள்ள இடைவெளியை விட சற்று தள்ளி இருக்கும். புல்லாங்குழலில் 7 ஸ்வரங்களுக்கு 7 துளைகள் இருந்தாலும் வாசிப்பவரின் மூச்சின் அளவை கொண்டே நுட்ப ஸ்வரங்களை சரியாக ஒலிக்க முடியும். பரதநாட்டிய கச்சேரியில் உபயோகிக்கப்படும் பக்க வாத்தியங்களில் புல்லாங்குழலும் ஒன்றாகும். குழல் 3 வகைப்படும். 1 இசை அரங்கு குழல், 2 ஆயர் குழல், 3 நெடுங்குழல். இசையரங்கு குழல் என்பது முகத்துக்கு வலப்பக்கமாக வைத்து வாசிக்கப்படும். ஆயர்குழல் என்பது ஆயர்பாடியில் கண்ணன் வாசிப்பதை புல்லாங்குழல் என்று கூறுவர். நெடுங்குழல் நீண்டதாக இருக்கும், இதனை செங்குத்தாக வைத்து வாசிப்பர். இக்கருவி எக்காலத்திலும் வாசிப்பதற்குரிய கருவியாகும். முற்காலத்தில் மூங்கில், சந்தனம், வெண்கலம் என்பவற்றால் செய்தார்கள். இருந்தும் மூங்கிலால் செய்வதுதான் உத்தமம் என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது. புல்லாங்குழலின் பகுதிகளை படத்தின் மூலமாக விளக்கியுள்ளேன். இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அத்தோடு மூங்கிலால் செய்யப்பட்ட குழலுக்கு நல்ல நாதம் உண்டு. இதன் மூலம் எழும் ஒலியானது எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடியதுடன் எல்லா கமகங்களையும் திறம்பட வாசிக்கலாம். புல்லாங்குழலின் உட்பகுதி வெறுமையானதாகவும் மென்மையானதாகவும் இருக்கும். வாயால் ஊதும் துவாரம் மட்டும் பெரிதாக இருக்கும். அதில் தக்கை ஒன்று பொருத்தி இருப்பர். இது ஒலியை உருவாக்க உதவுகிறது. மேல்நாட்டு குழல்கள் ஹோகஸ் மரத்தினால் செய்யப்பட்டது. மேல்நாட்டு குழலுக்கு விரல் துளைகளையொட்டி சாவிகள் இருக்கும். இம்மாதிரியான சாவிகள் இந்திய குழலுக்கு இல்லை. நான் எனது வீடியோவில் வெளிநாட்டில் நடனம் பயிலும் மாணவர்களுக்காக இலகுவாக இருப்பதற்காகவும் தெளிவாகவும் இருப்பதற்காகவும் சுருக்கமான முறையில் வீடியோக்களை வெளியிட்டுள்ளேன். இது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.